வணக்கம் 6ஆம் வகுப்பு மாணவர்களே, இன்று நாம் 6ஆம் வகுப்பில் இயல் 1இல் இருக்கக்கூடிய விரிவானம், அதாவது கதை பகுதியை பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த கனவு படித்தது அப்படின்ற இந்த கதை பகுதி ஒரு கடிதம் மாதிரி, அதாவது கடிதம் என்றால் ஒருவர் இன்னொருவருக்கு கடிதம் எழுதுதல், லெட்டர். ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசேஞ்சர் அப்படின்னு பல அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்த காலத்தில் கடிதங்களின் மூலமாகத்தான் ஒருவர் இன்னொருவரை தொடர்பு கொண்டார். அப்போ இங்கே இந்த கடிதத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கடிதத்தில் ரெண்டு கேரக்டர் வருது. ஒன்று இன்சுவை, இன்னொன்று அவங்க அத்தை. இந்த இன்சுவை 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தன்னுடைய அத்தைக்கு எழுதிய கடிதமும், இன்சுவையினுடைய அத்தை எழுதிய கடிதமும் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ரெண்டு கேரக்டர், இன்சுவையும் இன்சுவையினுடைய அத்தை. இன்சுவை 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தன்னுடைய அத்தைக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அதற்கு இன்சுவையினுடைய அத்தையும் மறுகடிதம் இன்சுவைக்கு எழுதுகிறாங்க. அதில் ஒரு கடிதம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடிதம் தான் ஃபஸ்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கடிதத்தின் வாயிலாக என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம், அதாவது இயல் என்று சொன்னால் நிறைய நூல்கள், இசை என்று சொன்னால் மியூசிக், நாடகம் என்று சொன்னால் ட்ராமா. இந்த மாதிரி தமிழில் இயல் இசை நாடகம் அப்படின்னு நிறைய புதுமைகள் இருக்கக்கூடியது தமிழ்மொழி. தமிழ்மொழியில் இந்த இயல் இசை நாடகம் மட்டும் இல்லாமல் அறிவியலும் அறிவியல் சார்ந்த உண்மைகளும் இருக்கிறது. அதாவது தமிழ் அப்படின்ற அந்த நூலில் அறிவியல் சம்பந்தமாக, சயின்ஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இப்போ எழுதியது கிடையாது, அந்த காலத்திலேயே அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள், செய்திகள் எல்லாம் தமிழ்மொழியில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ ப்ரெசண்டில் இன்சுவை எழுதிய கடிதம், அதாவது 2017 மே 12 இடம் மதுரை. இதில் என்ன எழுதுறாங்கன்னா, அன்புள்ள அத்தை, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை. அந்த கனவு இப்போ எனக்கு நிறைவேறி விட்டது. இப்போ நான் படித்து ஒரு சயின்டிஸ்டாக மாறிட்டேன். நாளைக்கு காலையில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் நான் வந்து பணிக்கு சேர போகிறேன். அப்போது இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன், சயின்டிஸ்ட் ஆகிட்டேன். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் உங்களை ரொம்ப நினச்சி பார்க்குறேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு இன்சுவை அவங்க அத்தைக்கு எழுதுகிறான். அப்போது இன்சுவை வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினப்பு அவளுடைய கனவு. அவளும் படித்து ஒரு அறிவியல் அறிஞராக, சயின்டிஸ்டாக மாறிவிட்டாள். இப்போது சதீஷ் தவான் அறிவியல் ஆய்வு நிறுவனத்தில் வேலைக்கு சேர போகிறாள். அப்போது தன்னுடைய அத்தைக்கு அவள் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கா, அவங்க அத்தையும் இன்சுவைக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அப்போ அவங்க
அத்தை எழுதிய கடிதங்கள் எல்லாத்தையுமே இன்சுவை பத்திரமாக வச்சிருக்கா. அப்போ அதில் ஒரு கடிதம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்சுவை 6ஆம் வகுப்பில் எழுதிய கடிதம். இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புள்ள அத்தை, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஃப்யூச்சரில் உங்களை மாதிரியே அறிவியல் துறையில், அதாவது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். ஆனால் நான் அரசு பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் 6th ஸ்டாண்டர்ட் படித்தா ஒன்றால் அச்சீவ் பண்ண முடியாது, ஒரு சயின்டிஸ்டாக வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும், அத்தை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா, அதுவும் தமிழ் மீடியத்தில் படித்தா என்னால் ஒரு சயின்டிஸ்ட் ஆக முடியாதா? என்னுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா? நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கான். அந்த லெட்டர் தான் இங்கே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடிதங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு வந்து நிறைய ஊக்கம் என்கரேஜ்மெண்ட் பண்ணீங்க, எனக்கு அறிவியல் சம்பந்தமாக என்னென்ன டவுட்லாம் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிங்க, என்னுடைய ட்ரீம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகி இன்றைக்கி நான் அச்சீவ் பண்ணுற காரணம் நீங்கள் தான். அதனால தான் நீங்கள் அன்னைக்கு எழுதுன கடிதங்கள் எல்லாத்தையுமே நான் பத்திரமாக வச்சுருக்கேன் அப்படின்னு இன்சுவை சொல்கிறாங்க. அப்போது இன்சுவை 6ஆம் வகுப்பில் அவங்க அத்தைக்கு எழுதிய கடிதத்தை தான் அடுத்த நாம் பார்க்க போகிறோம். அப்போ அவங்க அத்தைக்கு வந்து இன்சுவை நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க. இன்சுவைக்கு ஒரு அறிவியல் அறிஞராக அறிவியல் துறையில், அதாவது சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சயின்டிஸ்டாக வரணும் அப்படின்றது தான் ஆசையாக இருந்தது. அதற்காக நிறைய கடிதங்கள் அவங்க அத்தைக்கு எழுதினாங்க. அறிவியல் சம்பந்தமாக என்னென்ன டவுட்ஸ் சந்தேகங்கள் வருதோ அதை எல்லாத்தையுமே அவங்க அத்தைக்கு கடிதங்கள் மூலமாக எழுதி தன்னுடைய ஐயங்களை கேட்டார்கள். அந்த கடிதங்கள் மூலமாக அவங்க அத்தையும் இன்சுவையினுடைய ஐயங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே தீர்த்து இன்றைக்கி இன்சுவை ஒரு அறிவியல் அறிஞராக மாறுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அப்போது இன்றைக்கும் இன்சுவைக்கு அவங்க அத்தை எழுதிய கடிதங்கள் தான் பொக்கிஷமானது. அப்போ அவங்க அத்தை எழுதிய கடிதங்கள் எல்லாத்தையுமே இன்சுவை இன்றும் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறாள். என்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தையை பற்றிய நினைவுகள் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் அந்த கடிதங்களை எடுத்து படித்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். அப்போது நான் முதலில் பார்த்தது இன்சுவை தற்போது எழுதிய கடிதம், அதுக்கு கீழே நீல கலரில் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய கடிதம் இன்சுவை 6ஆம் வகுப்பு படித்தபோது எழுதிய ஒரு கடிதம். இப்போ இந்த இன்சுவை 6ஆம் வகுப்பு படித்தபோது எழுதிய அந்த கடிதத்திற்கு, அந்த லெட்டருக்கு அவங்க அத்தை இப்போது பதில் எழுதுகிறாங்க. அந்த கடிதம் தான் நம்ம அடுத்த பார்க்குறோம். இடம் சென்னை, 4/3/2006.
அத்தை இன் சுவைக்கு கடிதம் எழுதுகிறாங்க. என்ன அத்தை எழுதுகிறாங்கன்னு பாருங்கள். அன்புள்ள இன்சுவை, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? உன்னுடைய லெட்டர் எனக்கு கிடச்சி. நீ 6ஆம் வகுப்புலே வந்து பார்த்தனா ஃப்யூச்சரில் என்னவா மாறணும், என்னவா ஆகணும் அப்படின்ற ஒரு கனவையும் லட்சியத்தையும் நீ வந்து உருவாக்கிக்கிட்ட. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தமிழில் வந்து படித்தா சாதிக்க முடியாது அப்படின்னு நீ நினைக்கிற, அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதனையாளர்கள் எல்லாமே, அச்சீவ் பண்ணவங்க எல்லாமே அவங்களுடைய தாய்மொழியில் படித்து தான் முன்னேறியிருக்காங்க. அப்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழர்கள் அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் அதிகம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. அதாவது சயின்ஸ் பற்றிய திங்கிங் அப்படின்றது அந்த காலத்திலேயே தமிழர்கள்ட்ட நிறையா இருந்துச்சு. அதில் எப்படி அந்த காலத்தில் தமிழர்கள் அறிவியல் பற்றிய அறிவோடு இருந்தார்கள் அப்படின்றதுக்கு சில விஷயங்களை உன்ட்ட சொல்கிறேன், கேட்டுக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் லேண்ட், நீர் வாட்டர், நெருப்பு ஃபயர், காற்று ஏர், ஆகாயம் ஸ்கை, அப்படி இந்த உலகம்ன்றது இந்த 5 பொருட்களும் சேர்ந்த கலவை. இந்த உலகத்தில் இந்த 5 விஷயமும் இருக்குது. ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லைனா கூட நம்மால் உயிர் வாழ முடியாது. நிலமாகட்டும், நீராகட்டும், நெருப்பாகட்டும், காற்றாகட்டும், ஆகாயமாகட்டும், இந்த 5 விஷயங்களும் சேர்ந்தது தான் இந்த உலகம். இதை வந்து அந்த காலத்தில் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். 5 கலந்தது உலகம் அப்படின்றது இப்போ இருக்க அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காலத்தில் தொல்காப்பியர் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது 5 கலந்தது தான் உலகம்னு சொன்னார். அதோடு இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள், செடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும், நத்தையாக இருக்கட்டும், வண்ணத்து பூச்சியாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், இந்த உயிரினங்கள் எல்லாத்தையுமே ஓரறிவு உடைய உயிர் எது, 2 அறிவு உடைய உயிர் எது, 3 அறிவு உடைய உயிர் எது, 4 அறிவு உடைய உயிர் எது அப்படின்னு உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி மழை நமக்கு கிடைக்குது அப்படின்னா, கடலில் இருக்க நீர் அதிக வெயிலின் காரணமாக அப்படியே ஆவியாகுது, ஆவியாகி மேலே போய் அது வந்து ஒரு மேகமாக அப்படியே ஃபார்ம் ஆகும். அந்த மேகம் நல்லா கூலிங்காக குளிர்ச்சி அடையும் போது மழையாக பொழிகிறது. இதுதான் வந்து மழை எப்படி பொழியும் அப்படின்னா சயின்ஸ் சொல்கிற விஷயம். கடல் நீர் ஆவியாக மேலே செல்லும், அதற்கப்புறம் அது மேகமாக உருவாகும், அதுக்கப்புறம் அது குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ். ஆனால் இந்த சயின்ஸை வந்து அந்த காலத்திலேயே நிறைய நூல்கள் சொல்லியிருக்கு, இந்த மழை பொழியக்கூடிய முறையை. இந்த மழை பொழியக்கூடிய முறையை அந்த காலத்தில் முல்லைப்பாட்டு, பரிவாடல், திருக்குறள், காரணாப்பது, திருப்பாவை முதலிய நூல்களில் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு மழை என்பது எப்படி பொழியும்னா, கடல் நீர் ஆவியாகி வானத்தில் மேகமாக சூழ்ந்து அந்த மேகம் குளிர்ச்சி அடையும் போது மழை பொழிகிறது அப்படின்னு சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் உண்மை. ஆனால் இந்த அறிவியல் உண்மையை அந்த காலத்திலேயே தமிழர்கள் தங்களுடைய நூல்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை போன்ற நூல்களில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உலகம் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு
இவற்றால் உருவானது அப்படின்றத தொல்காப்பியம்ன்ற நூலில் சொல்லியிருக்காங்க பாருங்க. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இப்படி நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். அப்போ இந்த உலகம் என்பது அந்த காலத்திலேயே நிலம் தீ நெருப்பு நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கமாதலின். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் உலகம் என்பது ஐந்து பொருட்களால் ஆனதுன்னு சொன்னாலும் அந்த காலத்திலே தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் மழை எப்படி பொழியும் என்பதை கார் நாற்பதுன்ற நூலில் சொல்லியிருக்காங்க பாருங்க. கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழி, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழி, கடல் நீரை முகர்ந்த மேகமும் பானமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு மழை பொழிவதை கூட அந்த காலத்தில் அறிவியல் முன்னேற்றம் இல்லாத அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது. 1 லிட்டர் தண்ணியை நீங்கள் ஒரு டப்பாலையோ பிளாஸ்டிக்லேயோ ஊற்றி 1/2 லிட்டராக மாற்றணுன்னா முடியாது. 1 லிட்டர் கேனில் 1 லிட்டர் தண்ணியை தான் ஊற்ற முடியும். 1/2 லிட்டர் கேனில் 1/2 லிட்டர் தண்ணியை தான் ஊற்ற முடியும். அப்படி அந்த 1 லிட்டர் தண்ணியை 1/2 லிட்டராக நீங்கள் வந்து என்ன ஃப்ளெக்சிபிள் பண்ணாலும் தண்ணியினுடைய எடையும் அளவும் மாறாது. இதைத்தான் அந்த காலத்திலேயே ஔவையார் சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு.